எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் 5 உரைநடை உலகம் நாட்டுப்புற கைவினை கலைகள் பாடத்தின் மதிப்பீடு மற்றும் கூடுதல் வினாக்கள். கற்பவை கற்றபின் உங்கள் பகுதியில் கிடைக்கும் களிமண் பனையோலை போன்ற பொருட்களை பயன்படுத்தி கைவினை பொருட்களை செய்து காட்சிப்படுத்துக. அடுத்தது பனையோலைகளால் செய்யப்படும் பல்வேறு கைவினை பொருட்களின் படங்களை சேகரித்து படத்தொகுப்பு உருவாக்குக. அடுத்து நாம் பார்ப்பது மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனை ஓலைகள். இரண்டாவது வினா, பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். மூன்றாவது வினா, மட்டுமல்ல எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல. நான்காவது வினா, கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கயிற்றுக்கட்டில். அடுத்ததாக பின்வரும் சொற்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. முழுவதும், பாடநூல் முழுவதும் வாசித்தால்தான் தெளிவு கிடைக்கும். இரண்டாவது, மட்டுமல்லாமல் ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாமல் தொழில் கல்வியும் கற்க வேண்டும். மூன்றாவது, அழகுக்காக பல அரங்குகளில் சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள். நான்காவது, முன்பெல்லாம் மண்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்தினார்கள். அடுத்ததாக குறுவினா. முதல் வினா, எவற்றையெல்லாம் கைவினை கலைகள் என கூறுகிறோம்? மண் பொம்மைகள் செய்தல், மரபொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலையும் ஏலக்காய் மாலையும் செய்தல், மாட்டுக்கொம்பினால் கலைப்பொருட்கள் செய்தல் ஆகியவற்றை எல்லாம் கைவினை கலைகள் என கூறுகிறோம். இரண்டாவது வினா, மண்பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக. மண்பாண்டம் களிமண்ணை ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து மெல்லிய மணல் மற்றும் சாம்பல் சேர்த்து சக்கரத்தால் செய்வது மண்பாண்டம். சுடுமண் சிற்பம் களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எரித்து எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள். மூன்றாவது வினா, பனை ஓலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் யாவை? குழந்தைகளுக்கான கிழுகிழுப்பை பொம்மைகள், பொருள்களை வைத்து கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய், பனைமட்டை நாரிலிருந்து கயிறு, கட்டில், கூடை போன்றவை செய்யப்படுகின்றன. அடுத்ததாக சிறுவினா, பிரம்பினால் பொருள்கள் செய்யும் முறையை கூறுக. பிரம்பு என்பது ஒரு தாவரம். முதலில் பிரம்புகளை நெருப்பில் காட்டி சூடுபடுத்த வேண்டும். சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் இரண்டு பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைக்க வேண்டும். அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல் வளையும். பின்னர் அதனை தண்ணீரில் நனைத்து வைத்து விட்டால் அப்படியே நிலைத்துவிடும். பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இலைகளை கொண்டும் தேவையான பொருட்களாக மாற்ற வேண்டும். இரண்டாவது வினா, மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் குறித்து எழுதுக. மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முரம், ஏணி, சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய், தொட்டில், பாடை ஆகியவை அனைத்தும் மூங்கிலால் செய்யப்படும் பொருள்கள் ஆகும். அடுத்ததாக நெடுவினா, தமிழக கைவினை கலைகளை பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக. மண்பாண்ட கலை, குடம், தோண்டி, களையம், கடம், மூடி, உழக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி ஆகிய அனைத்து பொருட்களும் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை.
பக்குவப்படுத்தப்பட்ட களிமண், மெல்லிய மணல், சாம்பல் ஆகியவற்றை கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சக்கரத்தின் நடுவே வைத்து உரிய வடிவத்தால் அதை கொண்டு வர வேண்டும். பிறகு அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் அறுத்து எடுத்து காய வைக்க வேண்டும். பிறகு உரிய மண்பாண்டம் தயாராகிவிடும். மண்பாண்டங்களில் சமைத்த உணவு உடலுக்கு நல்லது. திருவிழா காலங்களிலும் சமய சடங்குகளிலும் மண்பானைகள் இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மூங்கில் கலை. மூங்கில் கொண்டு பல கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முரம், ஏணி, சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய், தொட்டில், பாடை ஆகிய அனைத்தும் மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் ஆகும். முன்பெல்லாம் திருமணத்தின் போது சீர்தட்டுக்களாக பயன்படுத்தினர். அடுத்ததாக பனையோலை கலை. பனையோலையில் பல கைவினைப் பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. குழந்தைகளுக்கான கிளுகிழுப்பை பொம்மைகள், பொருட்களை வைத்துக் கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய், பனைமட்டை, நாரிலிருந்து கயிறு, கட்டில், கூடை போன்றவை செய்யப்படுகின்றன. அடுத்ததாக பிரம்புக்கலை. பிரம்பு என்பது ஒரு தாவரம். முதலில் பிரம்புகளை நெருப்பில் காட்டி சூடுபடுத்த வேண்டும். சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் இரண்டு பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைக்க வேண்டும். அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளையும். பின்னர் அதனை தண்ணீரில் நனைத்து வைத்து விட்டால் அப்படியே நிலைத்துவிடும். பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இலைகளை கொண்டு கூட்டியும் தேவையான பொருட்களாக மாற்ற வேண்டும். பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது, எனவே அதில் அமர்வது உடல் நலத்துக்கு நல்லது. மேலும் பிரம்பு பொருள் வீட்டுக்கு அழகையும் கொடுக்கும். சிந்தனை வினா. கைவினை கலைகளுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து எழுதுக. கைவினைப் பொருட்கள் அனைத்தும் இயற்கையான பொருளால் தயாரிக்கப்படுபவை. செயற்கையான பொருளோ தீங்கு விளைவிக்கும் ரசாயனமோ இதில் பயன்படுத்தப்படுவது இல்லை. இயற்கையாக கிடைக்கும் களிமண், பனை ஓலை, மூங்கில், பிரம்பு ஆகியவற்றை முதன்மை பொருளாக கொண்டு கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. கைவினை கலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மீதத்தை பூமியில் புதைத்தாலும் அவை மக்கிவிடும். இதனால் சுற்றுப்புறத்திற்கு எந்த தீங்கும் ஏற்படாது. அடுத்ததாக நாம் பார்ப்பது கூடுதல் வினாக்கள். நீங்கள் இதில் இருக்கக்கூடிய வினாக்களை மட்டும் நல்லா படிச்சிங்கனாவே போதும், இந்த பாடத்தில் எந்த வினாக்கள் கேட்டாலும் உங்களால் சரியான பதில் அளிக்க முடியும். அதோட இதனை நீங்கள் இரண்டு மூன்று முறை கேட்கும் போதே இதில் உள்ள பதில்கள் எளிதில் உங்கள் மனதில் பதியும். விடையளிப்பதற்கு உங்களுக்கு மிகவும் எளிதாகவும் இருக்கும். பனை ஓடுகள் கிடைத்துள்ள இடம் சிந்து சமவெளி. முதுமக்கள் தாலிகள் கிடைத்துள்ள தமிழக இடம் ஆதிச்ச நல்லூர். மிகவும் பழமையான கைவினை கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை. குளங்கள், ஆற்றங்கரைகள், வயல்வெளிகள் ஆகிய இடங்களில் கிடைக்கும் களிமண். பானை செய்யும் சக்கரத்தின் வேறு பெயர் திருவை. குழந்தைகளை படுக்க வைக்க உதவும் பாய் தடுக்குப்பாய். உட்காரவும் படுக்கவும் உதவும் பாய் திண்ணைப்பாய். முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்படுத்தியது கூட பாய்தான் என்பதை கூறும் நூல் புறநானூறு. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். பிரம்பு என்பது டாஸ் வகையைச் சேர்ந்த தாவரம், கொடி வகையைச் சேர்ந்த தாவரம். கலாமஸ் ரொடாங் என்னும் தாவரவியல் பெயர் கொண்டது பிரம்பு. அடுத்ததாக குருவின கைவினைக் கலைகள் என்றால் என்ன? அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருட்களை தொழில் முறையில் உருவாக்கும் கலையை கைவினைக் கலை என்பர். இரண்டாவது வினா, மூங்கில் வகைகள் யாவை? கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என மூங்கில் மூன்று வகைப்படும்.
மூன்றாவது வினா, கைவினைப் பொருட்கள் செய்ய பயன்படும் மூங்கில் எவை? கூட்டு மூங்கிலே கைவினைப் பொருட்கள் செய்ய பயன்படும் மூங்கில் ஆகும். நான்காவது வினா, மண்பாண்ட பொருட்கள் யாவை? பானை, சட்டி, குடம், தோண்டி, களையம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி ஆகியன மண்பாண்ட பொருட்கள் ஆகும். ஐந்தாவது வினா, களிமண் கிடைக்கும் இடங்கள் யாவை? குளங்கள், ஆற்றங்கரைகள் மற்றும் வயல்வெளிகள் ஆகியவற்றில் களிமண் கிடைக்கும். ஆறாவது வினா, திருவை என்றால் என்ன? மண்பானை செய்யும் சக்கரத்தையே திருவை என்பர். ஏழாவது வினா, மண்பாண்டங்களால் கிடைக்கும் நன்மைகள் யாவை? மண்பாண்டங்களில் சமைத்த உணவு நல்ல சுவையுடன் இருக்கும். மண்பாண்டத்தில் செய்யப்படும் உணவே உடல் நலத்திற்கும் நல்லது. மண்பானையில் வைத்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். எட்டாவது வினா, சுடுமண் சிற்பங்கள் என்றால் என்ன? மண்பாண்டங்களைப் போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும். ஒன்பதாவது வினா, பாயின் வகைகள் யாவை? படுக்கும் பாய், பந்திப்பாய், திண்ணைப்பாய், பட்டுப்பாய், தொழுகைப்பாய். பத்தாவது வினா, பிரம்பு தருவிக்கப்படும் இடங்கள் யாவை? அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களில் இருந்து பிரம்பு தருவிக்கப்படுகிறது. பதினோராவது வினா, பிரம்பு பொருட்களால் கிடைக்கும் நன்மைகள் யாவை? பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது, எனவே அதில் அமர்வது உடல் நலத்துக்கு நல்லது. மேலும் பிரம்பு பொருள் வீட்டுக்கு அழகையும் கொடுக்கும். அடுத்ததாக சிறுவினா, தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் யாவை? சிந்து சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலை அழகு மிகுந்த மண் கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. இவையெல்லாம் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகளாகும். இரண்டாவது வினா, பாயின் வகைகளை விளக்குக. குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய், உட்காரவும் படிக்கவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுவது பட்டுப்பாய், இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய். மூன்றாவது வினா, பாய்களில் எவையவை இடம்பெற்றிருந்தன? திருமணத்திற்கு பயன்படுத்தும் பாய்களில் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. குத்துவிளக்கு, மயில், பூக்கள், வழிபாட்டு சின்னங்கள் ஆகியவையும் பாய்களில் இடம்பெற்றிருந்தன. நான்காவது வினா, பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகை பொருட்கள் யாவை? கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அர்ச்சனை தட்டு, வெற்றிலை பெட்டி.